இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல், காளி அவர்கள் எழுதிய பாடல், பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம், அது குத்தால சுகவாசம் அப்படிங்கிற அருமையான பாட்டு. அந்த பாட்டு 30 ஆண்டுகள் கழித்து நகைச்சுவை நடிகர் சந்தானம் அவர்கள் கதாநாயகனாக நடித்த டிக்கிலோனா என்கிற படத்தில் ரீமிக்ஸ் செய்யப்பட்டு அந்த பாட்டு அதனுடைய இசைக்காகவும் அந்த படத்தினுடைய ஹீரோயின் அனாகா அவர்களின் அந்த நடன அசைவுக்காகவும் மீண்டும் கொண்டாடப்பட்டுள்ளது என்பது அருமையான விஷயங்க. நீங்கள் முழு நில நகைச்சுவை திரைப்படம் மைக்கேல் மதன காமராஜன், அதுபோலவே தமிழ் சினிமா உலகில் முழு நில நகைச்சுவை பாடல் அப்படின்னு சொன்னால் சில பாடல்களை சொல்லலாம். அதில் ஒரு பாட்டு, பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம். வாலிப கவிஞர் வாலி அவர்களுக்கு நரைத்திருந்தாலும் நரைக்காத இளமையான வார்த்தைகளால் இந்த பாட்டுக்கு வரிகளை கொடுத்துருப்பாரு. இந்த பாட்டு மெட்டமைக்கப்பட்ட விதமே ஒரு தனிக்கதைங்க. இளையராஜா அவர்கள் ஒரு மெட்ட சொல்லியிருக்காரு வாலிப கவிஞர் வாலிட்ட, என்ன டியூனு கேட்டிருக்காரு, இந்த மாதிரி சொந்தமெல்லாம் கொடுத்தா எப்படி எழுதுனா, ஏற்கனவே எழுதுனதுதானே அப்படின்னு, ஏற்கனவே யார் யார் எழுதினாங்கன்னு, வள்ளுவர் எழுதி போயிருக்காருல்ல, வள்ளுவரா, வள்ளுவர் என்ன எழுதினாரு, கமல் சாரும் சிங்க சீனிவாசரும் என்ன பாக்குறாங்க, இவர் என்ன சொல்றாரு, துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி தூம் அப்படின்னா, அட என்னையா அப்படின்னா, ஆமண்ணா இதுதான் சந்தம் அப்படின்னா, அவருக்கு பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் புள்ளி வாசம். 30 ஆண்டுகள் கழித்தும் குற்றால சுகவாசத்தை போலவே தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய பாட்டு. மைக்கேல் மதன காமராஜன் படத்துல இந்த பாட்டை தவிர்த்து விட்டு கதை நகராதுங்க. அந்த கிளைமாக்ஸுக்கு லீடு கொடுக்கக்கூடிய காட்சியாக இந்த பாடல் அமைந்திருக்கும். இந்த பாடல் முழு நில நகைச்சுவை பாட்டுன்னு சொல்லலாம். இந்த பாட்டில் அந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளமே நடித்திருக்கும். இந்த பாட்டு காட்சியிலே வருவாங்க, கட்டையால் உருட்டு கட்டையால் அடிக்கக்கூடிய காட்சி, அது ஒத்தர் மேலே படாமல் அடுத்தவர் மேலே படக்கூடிய அந்த காட்சிக்காக அந்த பாட்டினுடைய இசையில் சில ஒரு மேஜிக் வேலைகளை இசைஞானி இளையராஜா அவர்கள் செய்திருப்பார். கமலஹாசன் அவர்கள் 4 வேடங்களில் நடித்திருப்பார். இந்த பாட்டுக்கு வெண்ணிராடை மூர்த்தி, நாகேஷ், ஊர்வசி அவர்கள், குஷ்பு அவர்கள், சந்தான பாரதி, திரிபுர சுந்தரனுடைய பாட்டியாக அதாவது ஊர்வசியினுடைய பாட்டியாக நடித்த எஸ் என் லட்சுமி போன்ற மிகப்பெரிய பட்டாளம் நடித்திருக்கும். பாட்டில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமாங்க, மலேசியா வாசுதேவனுடைய மந்திர குரல் அப்படி லாவகமாக வார்த்தைகளை உச்சரித்து பாடியிருப்பார். ஜானகி அவர்கள் காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாலும் ஓர் அலங்காரமாங்கிற அந்த வார்த்தைகளை சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே பாடியிருப்பாங்க. அப்போ இந்த பாட்டு கொண்டாடப்பட்டது 1990 சமூக வலைத்தளங்கள் அப்போ இல்லைங்கிறதுனால இந்த அளவுக்கு அது பிரபலமாயிடுச்சான்னு தெரியலைங்க. அதே பாடல் டிக்கிலோனா என்கிற படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையை மட்டும் கொஞ்சம் மாற்றி மலேசியா வாசுதேவனுடைய ஜானகியனுடைய குரலை அப்படியே பயன்படுத்தி கொண்டு மிக அற்புதமாக எந்த வித உறுத்தலும் இல்லாமல் ரீமிக்ஸ் பண்ணியிருப்பார். இந்த பாட்டில் இந்த படத்தினுடைய டிக்கிலோனா படத்தினுடைய கதாநாயகி அனாகா அவர்கள் ஒரு ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள், அதுவும் காதல் மன்னனா நீயும் கண்ணனா நாலும் ஓர் அலங்காரமா அப்படிங்கிற பாட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்கேன், இளைஞர்களால் கொண்டாடப்பட்டு எல்லா மீடியாக்களிலும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் நீ வாட்ஸ்அப்பை திறந்தா, நீ பஸ்ஸில் போனால், எங்கே போனாலும் இந்த பாட்டு ஒலிக்காத நாளே இல்லை என்கிற அளவுக்கு இந்த பாட்டு இப்போ இளைஞர்களால் இளையராஜாவினுடைய அந்த மெட்டும் அந்த மியூசிக்கும் அந்த கதாநாயகனுடைய அனகாவினுடைய அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸும் கொண்டாடப்பட்டிருங்க. வாட்ஸ்அப், டிக்டாக், ஷேர் சாட், ட்விட்டர், யூடியூப், மீம்ஸ் என அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் இந்த பாடலை பகிர்ந்து கொண்டாடி தீர்த்தார்கள் இளைஞர்கள். ஒரு பாடல் 30 ஆண்டுகள் கழித்தும் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அது
இசைஞானியினுடைய இசையின் வெற்றி, மலேசியா வாசுதேவன் அவர்களின் குரல், எஸ் ஜானகியினுடைய குரலின் இனிமைக்கு கிடைத்த வெற்றி. இந்த பாட்டை எத்தனை பேர் டிக்டாக்ல எத்தனை பேர் ஆடியிருக்காங்க தெரியுமா? குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த பாட்டுக்கான மூமெண்ட்ஸை ஆடி தீர்த்திருக்காங்க. அந்த வகையில் நெட்டிசன்களால் கொண்டாடப்படக்கூடிய இந்த பாடல் இன்னும் பல ஆண்டுகள் கழித்தும் தமிழர்களின் செவிகளில் தேன் பாய்ச்சும். நன்றி, வணக்கம்.